வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம நெத்திலி ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்துடலாம். ஒரு பிளேட் எடுத்துடலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா வரும்ன்றதுக்காக நான் எடுத்திருக்கேங்க. காரமும் கம்மியா இருக்கும். 1 டீஸ்பூன் தனியா பொடி எடுத்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூனுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இப்ப கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணலாங்க. கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும்ங்க. அப்பதாங்க மீன்ல நல்லா ஒட்டுங்க, இல்லைன்னா எண்ணெயில போடும் போது பிரிஞ்சு வந்துருங்க. 1/4 கிலோ பச்சை நெத்திலி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எடுத்து மீன் மேல அப்ளை பண்ணிடலாங்க. எல்லா மீன் மேலையும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டோங்க. இப்ப பாருங்க, ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊத்திட்டோங்க. எண்ணெயே நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. இப்ப ஒரு மீனா எடுத்து போட்டுடலாங்க. பாத்தீங்கன்னா மசாலா மீன்ல இருந்து வெளியில வரவே இல்ல பாருங்க, நல்லா ஒட்டி இருக்கு பாருங்க. நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.